வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷன்ஸ் வேர்ல்டு. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? நான் இந்த சேனலில் குட்டீஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் புதுவிதமான ரெசிபிஸும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஹோம் பேஜுக்கு வரும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நெல்லிக்காயை வச்சு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஊர்கா ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1.5 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. நெல்லிக்காய் வேகிறதுக்கு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக பெரிய அளவுக்கு நெல்லிக்காயை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊறுகாய்க்கு தேவையான பவுடர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 5 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு எடுத்துட்டு அதை நல்லா வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு பொரியது எப்படி தெரியும் அப்படின்னா, அது வந்து அதோட கலர் மாறும். எப்படின்னா ஒயிட் கலரில் மாறும். பாருங்கள், ஒயிட் கலரில் மாறும். அதோட கடுகு டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் கடுகை அடுப்பில் இருந்து இறக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே வாணலியில் 5 ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு எந்த அளவுக்கு சேர்க்கமோ அதே அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா செவப்பாக வறுபடணும். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் லைட் சூடாக இருக்கும்போது அதோட கொட்டைத்தனியாக சதைத்தனியாக எடுத்துக்கலாம். ஆறிட்டால் கொஞ்சம் அந்த சதையை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயத்தையும் பொடியாக தச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கக்கூடாது, பவுட்ராக தான் அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஊறுகாயை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போந்தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போந்தான் ஊறுகாய் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நாம் அதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரியட்டும். அடுத்து ஊறுகாய்க்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 கிலோவுக்கு இது போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடியும் மிளகாய் பொடியும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சதையை எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அட் எ டைமில் எல்லாத்தையுமே போட்டால் அடிப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளறி விடணும். நெல்லிக்காய் எல்லா நெல்லிக்காயிலையும் பரவுற மாதிரி அந்த ஆயிலை நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் ஊறுகாய்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உப்பு போட்டு கிளறி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு அதோட எண்ணெய் வந்து தனியாக பிரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி திரித்து வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கசக்கும்னு நினைக்க வேண்டாம். அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பவுடரை நம்ம எல்லா ஊறுகாய்க்குமே யூஸ் பண்ணலாம். அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பொடியை போட்டு நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பொடியை போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் தனியாக பிரியும். அதோடய தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் அதை தினமும் சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் வேறு ரெசிபிஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.